அவங்களோட திரு சங்கரையா அவர்களோடு இணைந்து பணியாற்றிய தருணங்கள், கட்சிக்குள்ளாக சிபிஎம்ல நீங்க இணைந்து பணியாற்றிய அந்த தருணங்களை எங்களோட பகிர முடியுமா? தோழர் சங்கரையா அவர்களுடைய மறைவு என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை தருது. 102 வயது ஆனாலும் ஒரு நல்ல சுயநினைவோடு தினசரி நாளேடுகளை படிக்கக்கூடியவராக, அன்றாட அரசியலில் இன்னைக்கு என்ன அரசியல் அப்படிங்கிறது உட்பட ரொம்ப நுட்பமா தெளிவா தெரிந்து கொள்ளக்கூடிய நினைவாற்றலோடு ஆரோக்கியத்தோடு இருந்தார். அதற்கு அடிப்படையான காரணம் அவர் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம்தான். தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்து துவங்கி ஒரு நாள் கூட விடாமல் 102 வயசு வரைக்கும் அவருடைய ஹிஸ்டரி வாழ்க்கையை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் வேற பணிக்கோ, வேறு விதமான தொழிலுக்கோ, வேறு விதமான சிந்தனை, ஆசை, பேராசை இதுக்கெல்லாமே இடம் கொடுத்துருக்க மாட்டார். நேர ஸ்ட்ரெயிட்டா அங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து 102 வயசு வரைக்கும் அரசியல், அதுவும் பொதுவுடைமை அரசியல், மக்களுக்கான ஒரு சமத்துவ அரசியல் அப்படிங்கிறதுல மார்க்சிய தத்துவத்துல ரொம்ப ஆழமான ஈடுபாடு இருந்தால்தான் இப்படி எந்த இடத்துலயும் பிசிறில்லாமல் நேர் ஓட்டுல பயணிச்சு வந்திருக்கார். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தோழர் சங்கரையா அவர்கள் இளம் வயசுல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு, முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்களோடு வேலூர் சிறைச்சாலையில் ஒரே அறையில இருந்திருக்காங்க. ரொம்ப இளம் வயது மாணவர், அமெரிக்கன் கல்லூரி மாணவர், ஆங்கிலத்தை ரொம்ப புலமையோடு மொழிபெயர்க்கக்கூடியவர். ஸோ இவரை பக்கத்துல வச்சு அந்த இரண்டு தலைவர்களும் நல்ல அரசியல் இதா இருந்திருக்காங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் மார்க்சிய அரசியலும் தோழர் என்எஸ் சங்கரையா அவர்கள் பயணித்து வந்திருக்காங்க. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. நான் கட்சியினுடைய மாநில குழு வரும்போது தோழர் சங்கரையா அவர்கள் மாநில செயற்குழுல மாநில தலைமையா, அகில இந்திய தலைமையா இருந்தாங்க. பெண்கள் கட்சிக்குள்ள வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு தோழர். நான் கிராமத்துல இருந்து நான் வந்தேன். வந்து ஒரு எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் வந்த ஒரு பெண்களை எப்படி இந்த பொது உடைமை இயக்கத்துல வளர்ப்பது அப்படிங்கிற முறையில ரொம்ப அன்பும் தோழமையும் இதா இருக்கக்கூடிய ஒரு தோழர். தலைமை என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமை, சகிப்புத்தன்மை, இதற்கு மத்தியில அவர் என்ன சொல்லுவாருன்னா, எந்த மனிதரை கட்சிக்கு அப்பாற்பட்ட யாரை பார்த்தாலும் அவங்க மேல ஒரு உண்மையான அன்பு வெளிப்படணும் பாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தாதான் சிரிப்போம், பேசுவோம், அவங்களை கவனிப்போம் இல்லையா? ஆனா அவரு அப்படி இல்லை. வெளியில இருக்கக்கூடிய மற்ற யார் வந்தாலும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய உடல்நிலை, அவங்களோட எல்லாம் உறவுகள் அப்படிங்கிற முறையில ஒரு ஒரு அன்பை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அது மட்டுமல்ல, நம்முடைய சமூக சூழல் என்பது பெண்ணடிமைத்தனம் மிகுந்தது. அப்ப அந்த பெண்ணடிமைத்தனத்தை அகற்றுவது என்பது போராட்டங்களால மட்டுமல்ல, நம்ம சந்திக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்கள்ட்ட நம்ம அவங்க இந்த பெண்ணடிமைத்தனை எப்படி உருவானது வந்ததுங்கிறத பெரிய கருத்தரங்கத்துலதான் விளக்கணும்னு இல்லை, தனித்தனிப்பட்ட முறையில பேசி அது அவங்கள புரிந்து கொள்ள வைப்பதே ஒரு பெரிய நடவடிக்கை அப்படின்னு 101 வயசுல அவங்க வீட்டுக்கு நேரடியா அவரை பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக போயிருந்தப்ப தோழர் பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் சங்கரையா அவர்களினுடைய வாழ்க்கை, வாழும் வரலாறு அப்படிங்கிற முறையில எங்களுக்கெல்லாம் பெரிய ஒவ்வொரு நாளும் உத்வேகம் ஊட்டக்கூடியவராக இருந்தாரு. நாளைக்கு தான் எனக்கு மாநில செயற்குழு, ஆனா இன்னைக்கு எப்பயாவது பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது திருத்துறைப்பூண்டியிலிருந்து நான் கிளம்பி வந்தேன். காலையில இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய லட்சியத்தை நாங்க முன்னெடுப்போம், உறுதியாக முன்னெடுப்போம். சமூக மாற்றத்திற்கு, பெண்ணடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு நிச்சயமாக அவருடைய லட்சியத்தை, மார்க்சிய லட்சியத்தை முன்னெடுப்போம் என்ற வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன்.
அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு பாலபாரதி. It's cool. குற்றம் காரணம் முதல்.